வணக்கம் அப்டேட்ஸ்னா நண்பர்களே, இன்னமும் ஒரு மாதிரி மைண்டுக்குள்ளே ஒரு டிப்ரெஷன் ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது. அது 5 மணிலேருந்து அப்படியே தான் இருக்குது. காரணம், வாரிசுடைய தேர்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகிருக்கு இல்லையா, அந்த ஒரு சாங்குடைய லிரிக்கும் சரி, கே சித்ராமன் அவர்கள் பாடின விதமும் சரி, அதை விட எஸ் மியூசிக் தமன் அவர்கள் பண்ண விஷயமும் சரி, ஏதோ ஒன்று சம்திங் மிராக்கள் அந்த ஒரு பாட்டுக்குள்ளே நடந்திருக்கு. அது மேபி அந்த படத்தில் இருக்க சுச்சுவேஷனால அந்த ஒரு சாங் அந்த மாதிரி கிரியேட் ஆயிருக்கான்னு தெரியல. அதுக்குள்ளே அவ்வளோ ஒரு அழுகைகள் அடங்கியிருக்கு. அந்த ஒரு விஷயங்கள் வந்து அந்த லிரிக்கலில் சில சில சீன்ஸ் காட்டின மாதிரி இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் பார்க்க இன்னும் ஏதோ ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரியே இருந்தது. ஒரு சாங்குக்கே இப்படி பண்ணிட்டீங்க, நினைச்சா இப்போ கூட சிலுக்குது. அப்படி ஒரு மேஜிக் வாரிசு டீம் பண்ணியிருக்காங்க. அன்பிலீவபிள், இப்படி ஒன்று நான் திங்க் பண்ணவே இல்லை. பட் ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா, 3 மினிட்ஸ்க்குள்ளேயே சாங் அடங்கிடுச்சு. அது மட்டும்தான் ஒரு டிசப்பாயின்மெண்ட். அடுத்து எனக்கு இதுதான் தாட்டாக இருந்தது. ஒரு 17 இயர்ஸ்க்கு அப்புறம் தளபதி அவர்களுடைய கெரியரில் அவருடைய மூவியில் ஒரு அம்மா சாங்ஸ் வருது, அதுவும் ஒரு ஃபீல் கலந்த ஒரு சாங். அப்படி இருக்கும்போது விஜயனோட கெரியரில் இது வரைக்கும் 3 சாங்ஸ் தான் அம்மா சாங்ஸாக வந்திருக்கு. ஸோ ஒரு ஸ்பெஷல் ஒன்னாக மியூசிக் தமன் அவர்கள் கிரியேட் பண்ணியிருக்காரு. பெஸ்ட் சாங் அப்படின்னு தான் சொல்லணும் வாரிசு ஆல்பத்திலேயே. எப்போவுமே எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த சினிமாஸ் பார்க்குறதெல்லாம் பிடிக்காது, அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக வெளியில் பூ சுற்றுறது பிடிக்காது, அவங்களுக்கு உலகமே நாங்கள் பசங்க அவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க டிவி பார்க்கணுன்னா நியூஸ் அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கே ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும், அந்த படம் போட்டால் அந்த பாட்டுக்காகவே அந்த படத்தை ஃபுல்லாக உட்காந்து பார்ப்பாங்க. ஆனால் அந்த பாட்டு வரும்போது மட்டும் நான் டிவி சேனல் மாற்றுவேன், நான் ஆஃப் பண்ணிடுவேன், ஏன் ஆஃப் பண்ணுறேன்னு திருப்பியும் போட்டு கூட பார்ப்பாங்க. ஏன்னா அப்படி ஒரு பாட்டு, அப்படி ஒரு படம் விஜயனுடைய கேரியரில் சிவகாசி, அந்த ஒரு பாட்டு அம்மா சாங் என் தெய்வத்தைக்கே மாறு வேஷமா. ஸோ அந்த ஒரு பாட்டு இன்ன வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கு கேட்டால் அழுகு வரும். அப்படி ஒரு மூமெண்ட்டில் இந்த ஒரு படத்துலேயும் இப்படி ஒரு பாட்டு அமைஞ்சிருக்கு. மேபி இதை எங்கள் அம்மா கிட்ட காட்டும் போது என்ன ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. அவங்க அழுகிறதுக்கு நானாக காரணம் இருக்கக்கூடாதுன்னு இதை அவாய்ட் பண்ண தான் நானும் பார்ப்பேன். பட் என்னவே ஒரு செகண்டு ஃபீல் பண்ண வச்சிருச்சு சாங்கில். ஆனால் அழுகையெல்லாம் படத்தில் சீனோட பார்க்கும்போது அழுந்துருவோம் போல. ஓகே, அந்த சுச்சுவேஷன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம மார்னிங் எப்படி ஷேர் பண்ணோமோ ஆல்மோஸ்ட் அப்படி தான் இருக்குது. நீங்கள் அதை கெஸ் பண்ணால் தெரியும். வாரிசு டைட்டில் காட்டும் போது ஒரு ஃபேமிலி வீடு காட்டுறாங்க, ஒரு கார் வருது, அந்த ஒரு காரில் தான் தளபதி அவர்கள் வராங்க. இதுக்காக தான் காத்துட்ருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து பிள்ளைய பார்த்து பால்முகம் காண தவித்தேன் அந்த மாதிரிலாம் லிரிக்ஸு, அப்புறம் என் உயிர் பிரிந்த பாதி உயிரை சம்திங் அந்த மாதிரிலாம் வருது இல்லையா. ஸோ அதெல்லாம் சம லைன்ஸுங்க. அந்த தாண்டி ரொம்ப நாள் பார்க்காம இருந்த ஏங்கிட்டு இருந்து என் மடி உன்னை தாங்க காத்துட்ருக்கு இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அதில் காட்டும் போது சரி, ஹக் பண்ணி அழுந்துட்டு விடாமல் ஹக் பண்ணிட்டு இருக்கிறதா சரி, ஏங்கி நின்று பார்த்து சிரித்து கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிற வரைக்கும் அந்த மூமெண்ட் எப்படி இருக்கும் திங்க் பண்ணி பாருங்கள். இது ஒன்றே ஒன்று தளபதி ஜாலியாக வெளில சுற்றிட்டு இருக்காரு, பட் அப்பாவுக்கு ஒன்று சீரியஸாக இருக்குன்னு மேபி வராரு. அப்போது அப்பாவுக்கும் ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது, அந்த ஒரு சென்டிமெண்ட் அம்மாவுக்கும் இருக்கும். ரொம்ப நாள் கழித்து இவ்வளோ நாள் புள்ள வரமாட்டானான்னு காத்துட்டு இருக்கும்போது புள்ள வரான்னும் போது ஒரு சந்தோஷமும் ஒரு ஹேக்கத்தையும் ஷேர் பண்ணுற விஷயம் இருக்குங்களே, சமல்ல. நம்ம இந்த படம் ஸ்டார்டிங் டைம் சொன்னோம், ஜாலியாக சுற்றி தளபதி ஊருக்கு வர விஷயங்கள்னுட்டு. ஆனால் அது எவ்வளோ ஒரு சென்டிமெண்ட்டாக வம்சிகார் அவர்கள் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா. சிம்பிளாக சொன்னாலே என்ன இப்படி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காரு அவர். எப்போவுமே அவருடைய படங்களில் மதர் சென்டிமெண்ட் செம்மையாக இருக்கும். இதில் அப்பா ப்ளஸ் அம்மா சென்டிமெண்ட்டை போட்டு செம்மையாக பண்ணியிருக்காரு போல். பக்கா ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் வாரிசு பொங்கல். அப்புறம் லிரிசிஸ்ட் விவேக் படத்திற்கு கண்டிப்பாக நன்றியை தெரிவித்தாலும், அவ்வளோ அர்த்தங்கள் கொண்ட உயிர் கொண்ட வரிகளை எழுதியிருக்காரு. தேங்க்யூ அண்ட் வாரிசு டீம். அடுத்தபடியாக இப்போ சோசியல் மீடியாவில் வந்து தளபதி 68 டாக்ஸாக ஒன்று பயங்கரமாக போயிட்டுருக்கு. அட்லி அவர்கள் அக்ரிமெண்ட் போட்டாச்சான், டாக்ஸாக இருந்தது இப்போ அக்ரிமெண்ட்டாக போயிடுச்சு. அந்த அக்ரிமெண்ட்டில் வந்து தளபதி அவர்களும் சைன் பண்ணிட்டார். ப்ரொடியூசர் யாருன்னு கேட்டிங்கன்னா சன் பிக்சர்ஸ் அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு. இதை வந்து ஃபேமஸான வலைபேச்சு யூடியூப் சேனலில் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை வந்து 10 மந்த்க்கு முன்னாடியே நம்ம யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணியிருப்போம். ஒரு பஸ் டாக்ஸாக அது போயிட்டுருக்கு.
ஏன்னா அட்லி அவர்களை எப்படியாச்சும் ஒரு படம் நம்ம பேனரில் பண்ணி ஆகணுன்றதுல தீவிரமாக இருக்காங்க. 65K ட்ரை பண்ணாங்க, பட் அட்லி அவர்கள் வேற ஒரு படத்தில் பிஸியாக இருந்ததுனால பண்ண முடியாமல் போச்சு. அடுத்த முறை பண்ணணும் இந்த காம்போ வினை என்னன்னா எங்க கூட தான்ட்டு அப்பவே சொல்லி வச்சாங்க. அந்த சொல்லி வச்சதை தான் நான் அங்கே மறைமுகமாக ஷேர் பண்ணேன். அதே மாதிரி சொல்லி வச்சபடி ஷார்ப்பாக அதே ப்ரொடக்ஷன் அதே காம்போ அடுத்த நாலாவது முறை இணையுது அப்படின்னும் போது எப்படி இருக்கும்? சம்திங் பிக். அதுவும் அதுதான் நான் முன்கூட்டியே நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். தளபதி எடுத்துட்டு சம்திங் ஒன்று இருக்குங்க அப்படின்ட்டு. ஸோ இன்னும் சம்திங் சில விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் கன்ஃபார்ம் ஆகட்டும், கண்டிப்பாக நாமளும் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிவிடுங்க, எல்லோரும் தெரிஞ்சுக்க ஷேர் பண்ணிவிடுங்க, எக்ஸ்க்ளூசிவான விஷயங்களை உடனே கூட தெரிஞ்சுக்கோங்க. டாட்டா, பாய் பாய்.